எத்தனை பேர் வந்து தளபதியுடைய ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஓடு போடு வேற லெவல். அப்படி தளபதியுடைய லிஸ்ட் எடுத்துட்டோம்னா கத்தி, விஹில், மெர்சல், அது போக கூடுதலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லவா, தளபதி 69 கடைசி படம் சொல்லியிருக்காங்க. அந்த படத்துல வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபரா வந்து சிலர் தான் பண்றாரு. ஹிந்தி எப்படின்னா சினிமால வந்து எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாலிவுட்டா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பாலிவுட்ல இருக்கு. அங்க பாலிவுட்லயே போயிட்டு தபா, ரவுடி ரத்தோர், ஷாருக் கானுடைய நடிப்புல வந்த ஜவான், இந்த படங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்டைல் கொரியோகிராஃபி பண்ணிருக்காரு. அண்ட் இங்க நம்மையா அதாவது தமிழ் சினிமால பயங்கரமா கலக்குறது மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜுமே படங்கள் பண்ணி அங்க எல்லாருமே டாப்ல இருக்கக்கூடிய முதல் அண்ட் ஒரே ஸ்டைல் கொரியோகிராஃபர் யார்தான் திரு ஆனந்த் அரசு அவர்கள் தான். இப்போ ஃபீனிக்ஸ் படம் மூலமா இயக்குனரா கால் தடம் படிச்சிருக்காரு. திரு ஆனந்த் அரசு அவர்களே வேலைக்கு வருவாரா நினைக்கிறோம். இந்த பசங்க நீங்க எப்படி பாக்கலாம், ஏய் வளர்ந்துட்டீங்களா பா, நீங்க பாத்துக்கலாம் இந்த பசங்க இல்ல எங்க தெரியுங்க. ஓகே அண்ணா, நான் பிக் ஃபேன் நீங்க வருவீங்க அப்படினா ரொம்ப பொறுமையா காத்து சாரி ப்ளை டியிலே இல்ல அது பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் நீங்க வருவீங்க அந்த டைம்ல கேள்வி கேட்கணும்னா நான் ரொம்ப பொறுமையா நான் ஃப்ளைட்ல ஏறும்போது கொஞ்சம் பயந்து ஐயோ பையன் எப்படி நடிச்சிருக்கானோ அந்த ஃபீட்பேக் எல்லாம் வந்த அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? எனக்கு அதுக்கு முன்னாடியே பார்க்கணும் கூட ஆசை. அதனால இல்ல, அதாவது நீங்க பிரீமியர் ஷோ கண்டிப்பா பாப்பீங்க. எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட இல்ல மக்களோட மக்களா அவங்க எப்படி அந்த படத்தை ரசிக்கலாம்னு படத்தை எப்பவுமே திருப்பி திரும்ப போய் பார்ப்பாங்க. நான் வர்றது தெரியாது தியேட்டருக்கு, நான் நின்றுகிட்டே பாத்துறாங்க. சமீபமா ஒரு 5 வருஷமா என் படங்கள் நான் பாக்குறது இல்ல, பட் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் போய் திருப்பி பார்த்து வந்துடுவேன் என் படத்தை. ஸோ அந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசை இருக்கு, பார்ப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் இல்லையா வாழ்க்கையில? கண்டிப்பா அதை பார்த்து, ஏன்னா அது எல்லா தந்தைக்கும் அந்த ஆசை இருக்கும். எங்க அப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பல விஷயத்துல, அது எனக்கு ஃபீல் ஆகல. இப்போ என் பையன் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவன் இன்னைக்கு செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல என் பையன் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கான் அப்படின்ற அந்த ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இருக்கு. ஸோ அதே ஃபீல் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அதை நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா போயிட்டு நீ சூப்பரா நடிச்சிருக்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியல. கண்டிப்பா உள்ளுக்குள்ள வந்து ஃபீல் நல்லா இருந்தனா இல்ல அப்படி இல்ல ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் சரியா இருக்குன்னா நான் எப்பவுமே ஒரு முறை இவனும் அதான் என் பையனும் என் பொண்ணு வந்து ஒருத்தர் விஜய் சார் ஃபேனு ஒருத்தர் அஜித் சார் ஃபேனு என்னடா ஆமா ரெண்டு பேரும் இல்ல அப்போ ஒரு 7வது 8வது படிக்கும் போது அப்போ ஏதோ படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து ரெண்டு பேரும் அந்த ஆர்குமெண்ட்ல பேசிட்டு இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ஒரு படத்தை கொண்டாடாதீங்க, ஒருத்தரை படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு. ஸோ ஒரு சினிமா வந்து ஹெல்த்தி டிஸ்கஷனை வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு தான் முன்னாடி ஒரு சொல்லி சத்தம் போட்டிருக்கேன் நான் ஒரு 7வது 8வது படிக்கும் போது. அந்த மாதிரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் என்னுடைய ஒர்க்காக இருந்தாலும் இவங்க பார்த்தாங்கன்னா என் ஒர்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கடந்த ஒரு இவங்க விவரம் தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமா எனக்கு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. என் படம் பார்த்துட்டு அப்பா இது நல்லா இருந்தது, இவங்க ஒரு 4 வருஷமா என்ன சொல்கிறான் போதும் கமர்ஷியல் படம் பண்ணுன்னு இவன் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன். என்ன எனக்கு வந்து போதும் கமர்ஷியல் படம் பண்ணு கமர்ஷியல் படம் பண்ணு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இது வந்து ஹெல்த்தி டிஸ்கஷன் தான், படம் பார்க்கணுங்கிறதும் அதை வந்து போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க ஹெல்த்தி டிஸ்கஷன். நான் முன்னாடி தான் பேசுவேன் மாஸ்டர், மாஸ்டர் ரொம்ப ஆர்வமா இருக்கு மாஸ்டர் படம் பார்க்கறதுக்கு. நான் சொன்னது நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கு சார். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ அந்த ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். தேங்க்யூ சோ மச், நீங்க எல்லாருமே இங்க வந்து கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பா மாத்தினதுக்கு டீம் உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வெற்றி அடைய நன்றி.